Hi friends, this is Bhuvi. Welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம பாத்தீங்க அப்படினா உருளைக்கிழங்கு அதுக்கு அப்புறம் வந்து வெந்தயக்கரை வச்சு வந்து ஒரு மசாலா வந்து செய்ய போறோம். இது வந்து சப்பாத்திக்கு வந்து செம சூப்பரா இருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படினு சொல்றத நாம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். செம எம்மி அண்ட் டேஸ்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து oil வந்து ஆட் பண்ணிக்க போறேன். oil ஆட் பண்ணி அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா கறுவப்புள வந்து ஆட் பண்ண போறேன். இது எல்லாமே வந்து நல்லா புரிஞ்சு வந்தது அப்புறமா ஒரு ரெண்டு வெங்காயம் பாத்தீங்க அப்படினா நல்ல ஸ்லைசஸா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்ல வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் டிஷ்க்கு வந்து செம சூப்பரா டேஸ்டியா இருக்கும் அப்பதான் அடுத்து பாத்தீங்க அப்படினா நான் பூண்டு வந்து கொஞ்சம் நசுக்கி வச்சிருக்கேன் ஒரு 10 புல்ல வந்து நசுக்கி வச்சுக்கோங்க அதை ஆட் பண்ணிருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு தக்காளி வந்து ஆட் பண்றேன் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா வந்து ஒரு 5 உருளைக்கிழங்கு வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வந்து பாத்தீங்க அப்படினா அது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிருங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம மசாலா ஐட்டम्स தான் வந்து ஆட் பண்ண போறோம் ஓனா வந்து ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து இத பாயில் பண்ண போறோம் இப்போ வந்து நல்லா mix பண்ணிக்கோங்க எல்லா உருளைக்கிழங்கும் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிருங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மசாலா ஐட்டम्स வந்து ஆட் பண்ணிரலாம் இதே மாதிரி ஓனா வந்து ஆட் பண்ணிருங்க ஃபுல்லா நெக்ஸ்ட் வந்து நான் salt வந்து கொஞ்சமா வந்து ஆட் பண்ண போறேன் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ண போறேன் அப்புறமா கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சீரகத் தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ண போறேன் கரம் மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ண போறேன் இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுங்க அது வந்து boil பண்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு 10 to 15 minutes வந்து cook பண்ணீங்க அப்படினா நமக்கு வந்து நல்ல உருளைக்கிழங்கு வந்து boil ஆயிடும் அதுக்கு அப்புறம் வந்து நம்ம வெந்தயக்கரை வந்து ஆட் பண்ண போறோம் வெந்தயக்கரை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படினா ரொம்ப நல்லது நம்ம ஹெல்த்துக்கும் சரி ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது ஒரு கைப்பிடி அளவு வந்து நான் வெந்தயக்கரை வந்து ஆட் பண்ண போறேன் இந்த ஒரு 5 உருளைக்கிழங்குக்கு வந்து பாத்தீங்க அப்படினா இந்த அளவு வெந்தயக்கரை வந்து போதும் நம்ம அதிகமா ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கசக்குற மாதிரி இருக்கும் சோ அந்த நம்ம அந்த இம்மினஸ் வந்து நமக்கு மிஸ் ஆகும் சோ ஏண்டா சாப்பிறோம் அப்படிங்கற ஃபீலிங்கும் வந்துரும் சோ இந்த மாதிரி ஆட் பண்ணீங்க அப்படினா ஒரு 5 minutes cook பண்ணி எடுத்தோம் அப்படினா நமக்கு டிஷ் வந்து ரெடி ஆயிடும் கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதான் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம வந்து subscribe பண்ணுங்க thank you for watching friends see you take care bye bye